தமிழ்நாட்டில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை குளிரூட்டப்பட்ட கொரோனா தடுப்பூசி சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது லண்டனிலிருந்து தமிழ்நாடு வந்த 2000-க்கும் மேற்பட்டோரில் 44 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாகவும் அவர்களில் 4 பேருக்கு பிரிட்டன் கொரோனா தொற்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். பிரிட்டன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கிண்டி கிங்ஸ் மருத்துவமனையில் தனிப்பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் 32 பேரின் பரிசோதனை முடிவுகள் வரவேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யூகேலேருந்து இதுவரைக்கும் 2146 பேர் வந்தவங்களை செக் பண்ணியிருக்கோம். அதில் 24 பாசிட்டிவ் வந்திருக்காங்க. அதே மாதிரி கான்டாக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 3321 தொடர்புடையவர்களை செக் பண்ணியிருக்கோம். அதில் 20 பாசிட்டிவ் வந்தாங்க. இவங்கெல்லாம் சாதாரண கோவிட் பாசிட்டிவ். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரும் மரபியல் ரீதியாக நம்ம அனுப்பியிருக்கோம். வந்து டோட்டலி நம்ம புனேக்கு அனுப்பிட்டுருந்தோம். கொஞ்சம் சாம்பிள்ஸ் வந்து பெங்களூருக்கும் அனுப்பியிருக்கோம். அதில் இதுவரை கிடைத்த தகவலின்படி 12 பேரோட ரிசல்ட் வந்திருக்கு. அந்த 12 பேரில் ஏற்கனவே அறிவித்த ஒருத்தர் தவிர்த்து 3 பேர். இந்த 4 பேரும் சென்னை சார்ந்தவர்கள். தொடர்ந்து பேசிய அவர் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒத்திகை வெற்றிகரமாக நடைபெற்ற நிலையில் தடுப்பூசி செலுத்த தேவைப்படும் ஊசிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். நீடில்ஸ் பொறுத்தவரையும் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் நமக்கு தேவைக்கு அதிகமான நீடில்ஸ் இன்னைக்கு இதற்கு ஊசி பொறுத்துக்கிற நீடில் மற்றும் சிரிஞ்சர் தானாக டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய இந்த நீடில்ஸ் இதுக்கு போடுவாங்க. அதுவும் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம். மத்திய அரசு நம்ம அவங்களே சப்ளை பண்ணுவாங்க. பட் அதற்கு முன்கூட்டியே நம்ம இந்த நீடில்ஸும் சிரிஞ்சஸ் இதற்கு தேவையான சிரிஞ்சஸும் தயார் நிலையில் வச்சுருக்கோம். நமக்கு முதல் கட்டமாக வந்தால் லாஜிஸ்டிக் காரணமாக நம்மளால் கொடுக்க இயலாதுங்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஏற்படாது.